ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப ரொம்ப சுவையான தட்டைப்பயிறு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை காரமணி குழம்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்கங்க. நல்ல சுட சுட சாதத்தோட இந்த தட்டைப்பயிறு குழம்பு வச்சு கூட கொஞ்சம் அப்பளம் தொட்டுட்டு சாப்பிட்டாலே போதும். டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ரொம்பவே ஒரு சிம்பிளான ரெசிபியும் கூட. புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த தட்டைப்பயிறு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் அரைக்கப்பளவுக்கு தட்டைப்பயிறை நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட 100 கிராம் அளவு இருக்குது. இப்போ இது கூட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். ஸோ நம்ம 5-6 விசில் வேக வச்சு எடுக்க போகிறோங்க. அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ குக்கருடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் 5-6 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் தட்டைப்பயிறு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இது இப்போ மீடியம் ஹீட்டில் 6 விசில் இருக்கட்டும். இப்போ அடுத்தது ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். ஸோ இந்த தட்டைப்பயிறு குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க, டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு 4 பல் பூண்டும் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு இதை வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இது கூட பெரிய சைஸில் நல்லா பழமாக 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு இதை வதக்கிடுங்க. ஸோ நான் பெரிய சைஸில் 1 தக்காளி சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட 100 கிராம் அளவுக்கு கத்திரிக்காயை நல்லா மெலிசாக நீளநீளமாக கட் பண்ணிவிட்டு கலர் மாறிடாமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை பொருளாக சேர்த்துடலாம். ஸோ கத்திரிக்காயை ரொம்பவே பொடியாக கட் பண்ண வேண்டாம், இந்தளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இப்போ கத்திரிக்காயை நல்லா சாஃப்டாக வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ கத்திரிக்காய் நல்லா வதங்கி மேலே இருக்கிற தோலெல்லாம் சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட கத்திரிக்காய் வேகிறதுக்காக 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுட்டு கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. இது மீடியம் ஹீட்டில் 1-5 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து தண்ணியும் ஓரளவுக்கு வத்திடுச்சு. இப்போ இந்தளவுக்கு கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி. நமக்கு சாம்பார் பொடியை நல்லா காரமாக இருக்கும், அதனால் மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது குறைவாகவே சேர்த்துக்கோங்க. கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலை அப்படின்னா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் சேர்த்துடலாம். அப்புறம் 1 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இப்போ கத்திரிக்காய் மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை 10 நிமிஷம் போல் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை கரைச்சிட்டு புளி கரைசலை உள்ள சேர்த்துடலாம். ஸோ புளி வந்து ரொம்பவே அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம பெரிய சைஸில் 1 தக்காளி சேர்த்துருக்கிறதுனால அதுவே நமக்கு லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் சேர்த்தீங்க அப்படின்னாலே போதும். சேர்த்துட்டு இப்போ அதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. நல்லா 1 கொதி வந்து புளியுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மூடி போட்டு மூட வேண்டாம், ஓப்பன்லேயே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா 1 கொதி வந்து புளியுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற தட்டைப்பயிரை உள்ளே சேர்த்துடலாம். தட்டைப்பயிறு வேக வச்ச தண்ணியை தனியாக வடித்து எடுத்துடாதீங்க, ஒன்றாவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை குழம்பு கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/4 மூடி தேங்காயோட 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இது கூட சேர்த்து கொதிக்க விட்டுட்டிங்க அப்படின்னா குழம்பு கொஞ்சம் திக்காகவும் அதிகமாகவும் கிடைக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எதுவும் சேர்க்கலை. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கடாயுடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும்.
பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. குழம்பு நல்லா திக்காயி எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. கத்தரிக்காயும் தட்டப்பயிரும் நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு. குழம்பு ரொம்பவே தண்ணியாக இல்லாமல் இந்தளவுக்கு கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. அப்போ தான் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கடைசியாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லிகளை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப சுவையான தட்டைப்பயிறு கத்தரிக்காய் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.